एवरीवन वेलकम टू मरुमगल किचन इनकी वीडियो वो मनी सेविंग टिप्स वीडियो ना रोम आचुन मनी सेविंग टिप्सा पोस्ट पड़ी इनकी दिडीन वीडियो पोस्ट पड़े रीसन पाती वीडियो और सब्सक्राइबर केटा मैडम ना वो सिंगल मदर कुल्कर रोम कमी वर्मान ना एपी पणते सेमिक्रदी कमें नया कमेंट्स वह पाती होम मेकर्स वर्किंग वुमन यारा कुछ मारे लो सैलरी मिडिल क्लास वीडियो कंपा यूस्फुला இந்த வீடியோல வந்து நான் நிறைய டிப்ஸ் சொல்வேன் அது வந்து பாத்தீங்கன்னா இப்படியெல்லாம் காசு வந்து மிச்சம் பண்ணனும் இதெல்லாம் கஞ்சத்தனம் கருமி அப்படின்லாம் வந்து எனக்கு வந்து கமெண்ட்ஸ் வரும் அந்த மாதிரி கருமி கஞ்சம் அப்படினலாம் சொல்றவங்க வந்து நம்ம குழந்தையோட ஸ்கூல் ஃபீஸ் கட்ட போறது இல்ல இப்போ அந்த சப்ஸ்கிரைபர் வந்து சிங்கிள் மதர் அவங்களுக்கு வந்து கம்மி சாலரி அவங்க அவங்க குழந்தைக்கு ஸ்கூல் ஃபீஸ் கட்டணும் அப்படினா கொஞ்சம் இந்த டிப்ஸ்லாம் ஃபாலோ பண்ணா யாட்டி கடன் வாங்காம இருக்கலாம் அப்புறம் அவங்க குழந்தை நல்லா படிக்க வைக்கலாம் சோ அதனால தான் இந்த டிப்ஸ்லாம் சொல்றேன் ना और सब टिप्स पाती रिपीट आगे ऐसी टिप्सा ना वो टू लैक् सब्सक्रेबर रीचा मुना ना चलें इतना मोर देन फोर लैक् सब्सक्रेबर इसा वह सब्सक्रेबर को टिप्सा पुदसा फर्स्ट वीडियो पाक सब टिप्स वो रिपीट आगे मारे इनकी वीडियो ना एपी प्लान पड़े पातीटे बेस्ट टिप्स इनकी ना सलपर ऐन व्लॉगल कमेंट सेक्शन पापी मनी सेविंग टिप्सा पाती ना वो इनकी पणते इव सर्ष सर कुल फीस वो प्रच्न कटिटे नहीं रेकरी डेपाटे जीआरटी सीट पटना दा नानूँ उंगे उंगोड़ मेतड्स फालो पड़ी नानू पड़ मिच पड़े नहीं कमेंट्स नया पे कमेंट पड़े पातरपी अब जास्तिया मेल वह एलिए ग्राटिट्यूड मेल मारे अनुमचिकटे रोम सन्ोषमा नेटिव कमेंट पता ना कवलपड़पोद ना एपंपल मनी सेविंग टिप्स वो सब्सक्रेबर्स ना पोस्ट पड़े ऐसा कष्टपर ना सोल टिप्स वे कड़ वांगाम और निम्मान वाक नो वीडियो पाक टाइटल मनी सेविंग टिप्स वेटे अब ना कुल अब टाइम वेस्ट पड़ी वीडियो पाक वाणी कहीं स्किपनिक मीन उठ ना काश पणते सपा वे सेमल मतवें सेमिक्रद्धा पिटिकले अब वीडियो इन स्किपनिक टाइम सेव आगे मतबड़ी वीडियो ना वो यूस्फुला टिप्सा चलिए अब नंबिक मट वीडियो कंटिन्यू पड़ी पांग ना वीडियो को ना वो नोट एलिकाटे अब वो टिप ना सोलो एंक वो पण मिचम अब क्लियर ना नोटे अब इन विषय पुदसा वह सब्सक्रेबरमाटी इतमी मनी सेविंग टिप्स वो ना नया पोस्ट पड़े ड्रीम हाउस प्लेलिस्ट प्लेलिस्ट लिंक डिस्क्रिप्शन बॉक्स अलमेंट वर्किंग डे रोटी वीडियो मैम नहीं वे वीटे कुलेंगे मीन वे वीट विटे वे मुझा वीटल सपा वाली सुलूंगन कटेटे नया वीडियो वो वीटल सपा ना पोस्ट पड़े वर्क फ्रॉम होम प्लेलिस्ट अंद प्लेलिस्ट लिंक கீழ டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்ல இருக்கும் என்னோட வீடியோட டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ் ஓபன் பண்ணாவே ரொம்ப யூஸ்புல்லா இருக்கிற பிளேலிஸ்ட் லிங்க் எல்லாமே இருக்கும் உங்களுக்கு இன்ட்ரஸ்ட் இருந்தா பாருங்க சோ இப்போ நம்ம நோட்டுக்கு போயிரலாம் வீடியோல வந்து நான் ரொம்ப முக்கியமான பாயிண்ட்ஸ் மட்டும் தான் எழுதி இருக்கேன் வீடியோ லெந்தியா இருந்தாலும் ரொம்ப யூஸ்புல்லா இருக்கும் அதனால ஸ்கிப் பண்ணாம பாருங்க ना மறுபடியும் சொல்லிக்கிறேன் இது வந்து நான் ஜெனரலா சொல்ற டிப்ஸ் தான் உங்களுக்கு யாரும் வந்து இது பண்ணி தான் ஆகணும்னு சொல்லலாம் ஃபோர்ஸ் பண்ணல உங்களுக்கு விருப்பம் இருந்தா இத ஃபாலோ பண்ணுங்க விருப்பம் இல்லாட்டி நீங்க ஃபாலோ பண்ணனும் அவசியம் இல்ல சோ இப்போ நம்ம மிடில் கிளாஸ் ஃபேமிலி அப்படிங்கிறதுக்கு வரலாம் நம்ம வந்து கஷ்டத்துல இருக்கோம் ஒரு மிடில் கிளாஸ் லைஃப் வாழ்ந்துட்டு இருக்கோம் நம்ம கிட்ட சொந்த வீடு இல்ல அப்படி நம்ம புலம்பறதனால நமக்கு ஒண்ணும் ஆக போறது இல்ல எப்பமே வந்து ஒரு ஸ்டேஜ் ஆஃப் லைஃப்ல இருந்தோம் அப்படினா அதிலிருந்து அடுத்த ஸ்டேஜுக்கு போறதுக்கு நம்ம ட்ரை பண்ணனும் நம்ம வந்து காசு இல்ல காசு இல்லன்னு சொல்லிட்டு இருக்கறனால யாரும் நமக்கு கொண்டு வந்து கொடுக்க போறது இல்ல அதனால வந்து எப்பவுமே நம்ம வந்து சம்பாதிக்கிறதுக்கு அதாவது திறமையா சம்பாதிக்கிறதுக்கு ட்ரை பண்ணனும் சாமர்த்தியமா சம்பாதிக்கிறதுன்னு சொல்லலாம் அதே சாமர்த்தியத்தை வந்து நம்ம சம்பாதிச்ச பணத்தை வந்துட்டு சேவ் பண்றதுலயும் காட்டணும் நிறைய பேர் பாத்தீங்கன்னா சம்பாதிப்பாங்க ஆனா வந்து அவங்களுக்கு வந்து சேமிக்க सेमिक्र पलकमूं सीक्रमा कड़क इतना रीसन नहीं सपोज वीटल हस्बंड मट पड़ा सबल पत्ल अब पक्ष कंपा नहीं वीटल सपादिक ट्रे पड़ूंग मुड़ी अब अट्लीस्ट और तौस रुपीसन तौस रुपी नमक ये कायी वांग हेल्प एव्वो सपादिक्रो अब मुख्यमंत्री नम्बर फर्स्ट अद्क वो ट्रे पड़नों அடுத்ததா சப்போஸ் நம்ம இந்த மாதிரி சாமர்த்தியமா சம்பாதிக்காம விட்டுட்டாலோ இல்ல சாமர்த்தியமா சேமிக்காம விட்டுட்டாலோ தான் நம்ம கடன்குள்ள போறோம் கடன்குள்ள போகும்போது என்ன ஆகுதுன்னு பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் நமக்கு வந்து
யார்கிட்ட போய் நம்ம கடன் வாங்கினாலுமே, அதாவது நம்ம ஒரு பேங்க்கில் லோன் வாங்குகிறோம், இல்லை கை நீட்டி ஆட்டியாக கடன் வாங்குகிறோம், நகையை அடமானம் வைக்கிறோம் அப்படின்னா அதை வந்து கட்டுறதோ இல்லை அந்த நகையை திருப்புறதோ ரொம்ப கஷ்டமாக போயிடுது. நம்மளால் பணத்தை சேமிக்க முடியாது. ஸோ நம்ம வந்து ஃபஸ்ட்டு எதுக்காக கடன் வாங்குகிறோம் அப்படின்றத வந்து நம்ம யோசிச்சு வாங்கணும். இப்போ எதுக்கெல்லாம் கடன் வாங்கினா அது ஒர்த்து அப்படிங்கிறத நான் எழுதியிருக்கேன். இப்போ நம்ம ஒரு சைட்டு வாங்குறதுக்காக கடன் வாங்குகிறோம் அப்படின்னா பர்சனல் லோனே எடுத்தாலுமே அந்த சைட்டுக்கு வந்து வேல்யூ இன்க்ரீஸ் ஆகும். இந்த மாதம் வாங்கி அடுத்த மாதம் விற்றா கூட அது ஜாஸ்தியாக போக போகுது அப்படின்னா அதுக்கு நம்ம லோன் வாங்கி அதுக்கு வட்டி கட்டுறதுல ஒரு அர்த்தம் இருக்குது. இல்லை நம்ம வீடு கட்ட போகிறோம், இல்லை கட்டின வீடை வாங்க போகிறோம், எல்லாமே பார்த்திங்கன்னா அது வந்து ஒரு அசையாத சொத்து அப்படின்னு சொல்லுவாங்க. நமக்கு வந்து தலைமுறை தலைமுறையாக அது சொத்தாக தான், சேவிங்ஸாக தான் போக போகுது. இல்லை நம்ம நகையில் கூட கடன் வாங்கி கூட வாங்குவாங்க. ஏதாவது திடீர்னு கல்யாணம் அரேஞ்ச் ஆகிடுச்சு, கையில் காசு இல்லைன்னா கடன் வாங்கி நகை வாங்குவாங்க, அதெல்லாம் கூட பரவாயில்ல. அதே மாதிரி கல்யாணம் திடீர்னு முடிவாது, கையில் காசு இல்லை, வேறு வழி இல்லாமல் கடன் வாங்குவாங்க, அதெல்லாம் கூட ஒத்துக்கலாம். அதே மாதிரி குழந்தைங்களுக்கு வந்து நல்ல படிப்பு கொடுக்கறதும் ஒரு சொத்து தான். நம்ம வந்து நகை போடுறத விட நல்ல படிப்பு, ஏன்னா நகையை கூட யாராவது திருடிடலாம், அது அடமானத்தில் போயிடும். பட் படிப்பை வந்து குழந்தைங்கிட்ட இருந்து எப்போவுமே யாருமே பறிக்க முடியாது. ஸோ நல்ல ஒரு எஜுகேஷன் கொடுத்தா தான் அடுத்து வர ஜென்ரேஷன், அதாவது நாம தான் இந்த லெவலில் இருக்கணும், அட்லீஸ்ட் நம்ம குழந்தைங்களாவது நல்ல நிலைமையில் இருக்கணும். ஸோ அதை யோசிச்சு இந்த ரெண்டு பாயிண்ட் ஃபஸ்ட்டு வந்து மனசில் வச்சுட்டு செலவு பண்ண ஆரம்பிங்க. இப்போ மெயின் டிப்ஸ்க்கு வரலாம். ஸோ டிப்ஸ் வந்து ஒர்க்கிங் விமனாக இருந்தாலும் சரி, ஹோம் மேக்கராக இருந்தாலும் சரி, எல்லாருக்கும் ஒரே டிப்ஸ் தான். இப்போ நம்ம கையில் வந்து எதெல்லாம் கண்ட்ரோல் பண்ண முடியும், இப்போ நாம தான் வந்து ஃபுல் கிச்சனையும் மேனேஜ் பண்ணுறோம். ஸோ கிச்சன் நம்ம கண்ட்ரோல் இருக்கிறதுனால நாம் அதில் தான் பணத்தை சேமிக்க முடியும். ஸோ அது சம்மந்தப்பட்டது தான் ஃபஸ்ட்டு பாயிண்ட்டாக வரும். ஃபுட்டு எக்ஸ்பென்சஸில் எப்படி, அதாவது நான் வந்து நீங்கள் சாப்பிட்றத கம்மி பண்ணுங்கள், சமைக்கிறத கம்மி பண்ணுங்கள் அப்படிலாம் சொல்ல கிடையாது. நம்ம ஃபுட்டுக்காக வாங்குகிற விஷயங்களில் வந்து நம்ம கவனம் செலுத்தி அதில் பணத்தை சேமிக்கலாம். முதல்ல வந்து மளிகை பொருட்கள் எழுதியிருக்கேன், அப்புறம் பால் எழுதியிருக்கேன், மூணாவது வந்து காய்கறி பழங்கள் எழுதியிருக்கேன். மளிகை பொருட்கள் பார்த்தீங்கன்னா நான் ஏற்கனவே பட்ஜெட் போட்டு மளிகை பொருட்கள் வாங்க சொல்லியிருக்கேன். அதாவது ஒரு லிஸ்ட்டு எழுதிட்டு அந்த லிஸ்ட்டு படி எங்கேயா போயிட்டு பர்ச்சேஸ் பண்ணுங்கள். ஹோல்சேல் கடையிலையோ இல்லை மாலில் வாங்கினா கூட நமக்கு தேவையான பொருட்கள் மட்டும் நம்ம வாங்கணும். நம்ம ஏதாவது யூடியூப்ல ஒரு ரெசிபி பார்க்கறோம், அது கண்டிப்பா நம்ம செய்வோம், இல்ல ஒரு கேக் வந்து நம்ம கண்டிப்பா பேக் பண்ண போறோம் நினைச்சிட்டு நம்ம போய் மளிகை கடையில நிறைய திங்ஸ் வாங்கிட்டு வருவோம். ஆனா நம்ம அதை பண்ணவே மாட்டோம். அதுவும் பார்த்தீங்கன்னா இந்த முக்கியமாக இந்த சோயா சாஸ் சில்லி சாஸ்க்குலாம் வந்து எக்ஸ்பைரி டேட் வந்து 6 மந்த்ஸ் தான் போட்டிருப்பாங்க. அது செய்யாமையே நம்ம வீணாக தூக்கி போடுவோம். நீங்கள் கண்டிப்பாக அதை சமைப்பீங்க அப்படின்னா மட்டும் வாங்குங்க, இல்லைன்னா வாங்காதீங்க. இதுலலாம் பார்த்தீங்கன்னா நிறைய பணம் நம்ம வீண் பண்ணுறோம். அதே மாதிரி சமைக்கிறது வந்து அளவாக சமைக்கணும். நம்ம வீட்டில் எத்தனை பேர் இருக்காங்களோ அந்த அளவுக்கு சமைக்கணும். இப்போ ரீசெண்டாக நிறைய வீடியோஸில் உங்கள் குக்கிங்கை பார்த்து தான் நான் வந்து அளவாக சமைக்கவே பழகினேன். இதுக்கு முன்னாடி நிறைய நான் ஃபுட் வேஸ்ட் பண்ணிட்டு இருந்தேன், நிறைய பேர் எழுதியிருந்தாங்க, எனக்கு அப்போ தான் புரிஞ்சுது. அதனால தான் இந்த பாயிண்ட் நான் எழுதியிருக்கேன். வீட்டில் எவ்வளோ சாப்பிடுவாங்களோ அதுக்கு தகுந்த மாதிரி சமைங்க. பத்தாமல் போயிடுமோ அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ரொம்ப எக்ஸ்ட்ராவாக செய்கிறதுனால அது சாப்பிடாமல் வீணாகுது. பத்தாமல் போனால் கூட வேற ஏதாவது கூட நம்ம சமைச்சிக்கலாம் வீட்டில் இருக்கோன்ற பட்சத்தில். அதே மாதிரி இன்னொன்று ரீசெண்டாக நான் நோட் பண்ணது, யூடியூப் ஷார்ட்ஸ் நானே பார்க்குற லஞ்ச் பாக்ஸ் ரெசிபீஸ்லாம் அதெல்லாம் வந்து உண்மையாகவே குழந்தைங்களுக்கு கொடுத்து விட்றாங்களான்னு எனக்கு தெரியல. நான் கொஞ்சம் இங்கிலீஷ் சேனலும் பார்த்தேன், நான்வெஜ் எல்லாமே கொடுக்குறாங்க. ஐ மீன் தமிழ்நாட்டில் இருக்காங்க, ஆனால் அது வந்து இங்கிலீஷ் லாங்குவேஜில் வருது, நான்வெஜ் கொடுக்குறாங்க. ஒரு எல்கேஜி குழந்தைக்கு பார்த்திங்கன்னா அவ்வளோ பெரிய இந்த ஹோட்டல்லலாம் பேக் பண்ணி வருமே அந்த மாதிரி ஒரு பிளேட்டு, அது வந்து மெயின் டிஷ்ஷு தனியாக, ரெண்டு சைட் டிஷ் தனியாக, குட்டி குட்டி டிஷ்ஷு 4 அந்த மாதிரி இருக்குது. அந்த அது வந்து எல்கேஜிக்கு தான் போகுது, அது எப்படி ஃபுல் டேன்னு எனக்கு தெரியல. அதில் வந்து ஃபுட் ஐட்டம்லாம் பார்த்தீங்கன்னா நான் நிஜமாக அந்த வீடியோ பாட்டு நினச்சேன், அந்த குழந்தை ஸ்கூலுக்கு படிக்க போதா இல்லை சாப்பிட்டு தூங்க போதான்னு நினச்சேன் ஃபஸ்ட்டு. ரெண்டாவது கண்டிப்பாக அந்த குழந்தைனால அந்த ஃபுட்டை சாப்பிட முடியாது. ஸோ இது வந்து ஒரு ட்ரெண்டாக போயிட்டுருக்கு. அது வந்து பார்த்தீங்கன்னா வியூஸ்லாம் வந்து அந்த மாதிரி யூடியூப் ஷார்ட்ஸ்லாம் வந்து 2 லேக் வியூ, மில்லியன் வியூலெலாம் போயிட்டுருக்குது. ஸோ அவங்க வந்து வியூஸ்க்காக போடுறாங்க. அதில் வந்து நம்ம பார்த்து இன்ஸ்பயர் ஆகி நம்ம சமைக்கிறது ஓகே, ஆனால் அந்த குழந்தை சாப்பிட்டுச்சுன்னா நீங்கள் தாராளமாக அந்த மாதிரிலாம் விதவிதமாக சமைச்சு நீங்கள் லஞ்ச் பாக்ஸ் பேக் பண்ணி கொடுங்க. ஆனால் அந்த குழந்தை சாப்பிடாமல் திருப்பி கொண்டு வந்துச்சு அப்படின்னா கண்டிப்பாக அந்த ஃபுட்டு கெட்டு போயிடும், அதை தூக்கி நம்ம வீணாக குப்பையில் கொட்டுவோம். அதுக்காக சொல்கிறேன். அடுத்தது வந்து ஃப்ரூட்ஸ் அண்ட் வெஜிடபிள்ஸ். நம்ம எங்கே போனாலுமே, மளிகை கடை போனாலும் சூப்பர் மார்க்கெட் போனாலும் கண்டிப்பாக காய்கறிகளோட விலையை பார்த்து நம்ம வாங்கணும். தக்காளி பழம் இந்த வாரம் ஒரு ரேட் இருக்கும், நம்ம 1 கிலோ வாங்கிட்டு வந்துடுறோம். அடுத்த வாரம் வந்து ரேட்டு ஜாஸ்தி பண்ணிட்டாங்கன்னா ஒரு 1/2 கிலோ வாங்கிட்டு வந்து அந்த வாரத்தை வந்து மேனேஜ் பண்ண ட்ரை பண்ணலாம். தக்காளி வச்சு செய்கிற ரெசிபிஸை வந்து நம்ம கம்மி பண்ணலாம். இதெல்லாம் நம்ம வந்து கொரோனா டைமில் இதெல்லாம் நம்ம
பண்ணோம். தக்காளி விலை பயங்கரமாக ஏறினப்போ நிறைய பேர் தக்காளி இல்லாமல் சமைக்கிறது எப்படின்லாம் வீடியோஸ் போட்டிருந்தாங்க. அதே மாதிரி ஃப்ரூட்ஸ்லேயும் பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு சீசனில் ஒவ்வொரு ஃப்ரூட் வந்து விலை கம்மியாக இருக்கும். எப்பவுமே சீசனுக்கு தகுந்த மாதிரி வெஜிடபிள்ஸ் அண்ட் ஃப்ரூட்ஸ் வாங்க ட்ரை பண்ணுங்கள். நான் வந்து வெஜிடபிள் ரேட்டு பார்த்து தான் பர்ச்சேஸ் பண்ணுவேன். ஆன்லைனில் வாங்கினாலுமே இப்போ பிக்லி ஆப்பில் வாங்குறேன்னா இப்போ பட்டாணி, ஃப்ரெஷ் பட்டாணி வந்து பெங்களூரில் 365 நாளும் கிடைக்கும். ஆனால் வந்து ரேட் ஒவ்வொரு தடவை ஒவ்வொரு மாதிரி இருக்கும். ஒரு தடவை பார்த்தீங்கன்னா கிலோ 45 ரூபா இருக்கும், ஒரு தடவை கிலோ 120 ரூபா இருக்கும். இந்த 120 ரூபா, 100 ரூபா, 80 ரூபா இருந்தால் கூட நான் வாங்க மாட்டேன். கிலோ 60 ரூபா இருந்தால் நான் வாங்குவேன். அதுதான் வந்து நாமினல் ரேட். ஸோ நீங்கள் வந்து விலையை பார்க்காம காய்கறி பர்ச்சேஸ் பண்ணாதீங்க. விலையை பார்த்து வாங்கும் போது நமக்கு தேவையான காய்கறிகளையும் வாங்க முடியும், அதில் பணத்தை மிச்சம் பண்ணவும் முடியும். மில்க் வந்து நான் தனியாக எழுதியிருக்கேன். ஸோ பால் வந்து நான் பிபி டெய்லி ஆப்பில் வாங்கிட்டுருக்கேன். நந்தினி பால் பேக்கெட்டோட ரேட்டு வச்சு எழுதியிருக்கேன். இப்போ வந்து திக்கான பால் வந்து 1.5 லிட்டர் 22 ரூபா. அதுலேயே பார்த்திங்கன்னா ஆடை எடுத்த பால் அது வந்து ரொம்ப தண்ணி மாதிரி இருக்கும், அது 21 ரூபா, 1 ரூபா தான் டிஃப்ரென்ஸு. அது இப்போ வந்து நம்ம திக்கு பால் வாங்கினோம் அப்படின்னா 30 நாளைக்கு 660 ரூபா வருது. சரி, 1 ரூபா மிச்சம் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த டோண்டு மில்க் வாங்கினோம் அப்படின்னா 30 ரூபா மாதம் மிச்சாகுது. ஆனால் இது வந்து தப்பு. இது வந்து என் ஃப்ரெண்டு பண்ணிகிட்டு இருந்தாங்க, இதுக்கு முன்னாடி ஒரு வீடியோவில் நான் சொல்லியிருக்கேன். இந்த ஆடை நீக்கின பாலில் வந்து காஃபி போட்டாலும் கேவலமாக இருக்கும், டீ போட்டால் சுத்தமாக குடிக்கவே முடியாது, அந்தளவுக்கு தண்ணி மாதிரி இருக்கும். அதுக்கு பதிலாக நான் இப்போ என்ன பண்ணுறேன் அப்படின்னா, இப்போ வந்து நான் பிராண்டு மாற்றிட்டேன், அது என்னன்னு அப்புறம் சொல்கிறேன். இப்போ நான் என்ன பண்ணுறேன்னா திக்கு மில்க் வந்து வாங்கி 1/2 லிட்டரில் நான் வந்து ஒரு டம்ளர் ஃபுல்லாக, ஒரு கிளாஸ் ஃபுல்லாக தண்ணி ஊற்றி தான் பால் காய்ச்சுவேன். ஸோ அது வந்து அந்த கிளாஸோட அளவு எனக்கு தெரியல, 150 ml 200 ml தெரியல. அப்போ பார்த்திங்கன்னா நமக்கு வந்து ஒரு 700 ml அளவுக்கு பால் வந்துடும். அப்படி இருக்கும்போது நம்ம டெய்லி 1/2 லிட்டர் பால் பாக்கெட் வாங்க வேண்டியதில்லை. ஏன்னா 500 ml இருக்க வேண்டிய இடத்துல வந்து நமக்கு 700 ml வந்துடுது. இன்றைக்கி வந்து யூஸ் பண்ணிட்டு இன்னும் கொஞ்சம் பால் மிச்சம் இருக்கும், இன்னும் ஒரு 1.5 டம்ளர் 1.5 டம்ளர் பால் மிச்சம் இருக்கும், அது நெக்ஸ்ட் டே கேரி ஓவர் ஆகும். ஸோ அப்படி இருக்கும்போது நம்ம மேக்ஸிமம் அந்த மாதம் பார்த்திங்கன்னா 20 பால் பாக்கெட் தான் வாங்குவோம். நம்ம வந்து தண்ணியாக இருக்கிற பால் 1 ரூபா கம்மின்னு சொல்லி அதை வாங்கிறத விட நல்லா திக்கான பால் வாங்கி நம்ம தண்ணி கலந்தாலுமே இந்த மாதிரி போகிறது இல்லை பால். இது வந்து நல்லா அது வந்து ஆடையோடு இருக்கிறதுனால டேஸ்ட்டும் இருக்குது, தண்ணி ஊற்றுனாலுமே அந்த காஃபியில் அந்த டேஸ்ட் வருது. நான் இந்த மெத்தட் தான் ஃபாலோ பண்ணிகிட்ருக்கேன், அதனால தான் உங்களுக்கு சொல்கிறேன். ஸோ அப்படி பார்க்கும்போது நம்ம ஒரு மாதத்துக்கு 20 பாக்கெட் தான் வாங்குகிறோம் அப்படின்னா 440 ரூபா தான் வரும் நமக்கு வந்து ஒரு மாதத்துக்கு. அப்படி பார்த்தீங்கன்னா நமக்கு மாதம் 220 ரூபா மிச்சமாகுது. இப்போ வந்து நான் டொட்லா DODLA டொட்லா அப்படின்ற ஒரு பிராண்டு வாங்கிட்டுருக்கேன். உங்களுக்கு ஏதாவது ஒரு வ்ளாகில் நான் அந்த பால் பாக்கெட்டை காட்டுறேன், அவ்வளோ நல்லா இருக்காது. அதில் வந்து நம்ம ஒரு 250 ml தண்ணி ஊற்றினாலுமே அது திக்காக இருக்குது. இந்த மெத்தட்லாம் யூஸ் பண்ணி நம்ம சேவ் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா பாலில் மேக்ஸிமம் 250 ரூபா சேவ் பண்ணலாம். மளிகை பொருட்களில் வந்து நான் சொன்ன மெத்தட் அளவாக நம்ம என்ன சமைக்கிறோமோ அது மட்டும் வாங்கினா ஒரு 500 ரூபா மிச்சம் பண்ணலாம்னு எழுதியிருக்கேன். அதே மாதிரி வெஜிடபிள் ஃப்ரூட்ஸ் எழுதியிருக்கேன். ஸ்நாக்ஸ் வந்து நான் எழுத மறந்துட்டேன். இந்த ஸ்நாக்ஸ் வந்து ஈவினிங் ஸ்கூல்லேருந்து குழந்தைங்க வந்ததுக்கப்புறமா நம்ம வந்து ஹெல்த்தியாக சமைச்சு கொடுக்குறோம். ஓகே, ஏற்கனவே ஒரு வீடியோவில் சொல்லியிருந்தேன். இப்போ வந்து அந்த குழந்தை ஒரு கட்லெட் கேட்குது அப்படின்னா நம்ம போய் கடையில் அந்த கட்லெட் வாங்கினோம்னா மேக்ஸிமம் 20 ரூபா இருக்குன்னு வச்சுக்கோங்களேன், பெங்களூர்லேயே 20 ரூபா தான். ஆனால் அந்த கட்லெட்டை வந்து நான் ஹெல்த்தியாக பண்ணுறேன், என் குழந்தை கேட்டுருச்சு அப்படின்றக்காக ஃப்ரிட்ஜில் இருக்கிற காய்கறியெல்லாம் எடுத்து கட் பண்ணி அது வந்து நம்ம கேஸ் ஸ்டவ்வில் குக் பண்ணி நம்ம வந்து கட்லெட் செய்யும்போது அது ஒரு கட்லெட் ஆகாது, அது நிறைய கட்லெட் ஆகும், 20-25 கட்லெட் ஆகிடும். அதை வந்து சாப்பிடவும் மாட்டாங்க வீட்டில், எல்லோரும் ஒரு கட்லெட் டேஸ்ட் பண்ணிட்டு போதும்னு சொல்லிடுவாங்க. ஸோ அது 20 ரூபாயோட முடிகிற விஷயத்தை நான் வந்து வீட்டில் குழந்தைக்கு ஹெல்த்தியாக தான் சமைப்பேன்னு சொல்லி சமைக்கிறதுனால நமக்கு வந்து நிறைய அதில் செலவாகுது. ஆனால் அது வந்து நீங்கள் வீட்டில் செய்கிறதா ஹெல்த்தினா நீங்கள் சமைச்சுக்கோங்க, நான் அதெல்லாம் ஒன்றும் சொல்லலை. ஒரு சிலது மட்டும்தான், இப்போ வந்து சத்து மாவு உருண்டையெல்லாம் நம்ம போய் கடையில் வாங்கி கொடுக்க முடியாது, அதெல்லாம் கண்டிப்பாக நம்ம வீட்டில் தான் செய்யணும். அதே மாதிரி ஒரு ஆனியன் சமோசா பார்த்திங்கன்னா ஜஸ்ட் 10 ரூபா தான். ஒரு நாள் அந்த குழந்தை கேட்டுருச்சு அப்படின்றக்காக நான் வந்து ஹெல்த்தியாக குக் பண்ணுறேன்னு சொல்லி குக் பண்ணுறதுனால வீணாக வந்து நமக்கு அந்த எல்லாருமே அந்த சமோசா வீட்டில் சாப்பிடுவாங்களான்னு தெரியாது, அது வீண பொருள் வீணாகுது அப்படின்றக்காக சொல்கிறேன். அதே மாதிரி முக்கியமாக இந்த கேக்கு வந்து மைதாவில் பண்ணால் மட்டும்தான் டேஸ்ட்டாக இருக்கும். அது பேக்கரியில் பண்ணுற டேஸ்ட் வந்து நம்ம என்ன வீட்டில் தலையில் நின்னாலும் வரமாட்டேங்குது, செஃப்பாக இருந்தால் மட்டும்தான் வரும்னு நினைக்கிறேன். ஸோ ஒரே ஒரு பீஸ் கேக் வந்து குழந்தை ஆசைப்பட்டு கேட்குது, பேக்கரியில் பார்த்துட்டு கேட்குதுன்னா ஒரு கேக் பீஸ் நம்ம ஐசிங் கேக் வாங்கினாலுமே ஒரு பீஸ் வந்து ஒரு 50 ரூபா வருதுன்னு வச்சுக்கோங்களேன். அதுக்காக வந்து நான் வீட்டில் தான் அந்த கேக்கை பேக் பண்ணி கொடுப்பேன்னா, இஃப் சப்போஸ் மைக்ரோவேவ் ஓவன் இருந்துச்சுன்னா 1.5 மணி நேரம் பேக்கிங் டைம், கரண்ட் சார்ஜ் மட்டும் அதுக்கு எவ்வளோ வரும். அந்த ஆனியன் சமோசாவே நம்ம வீட்டில் சமைச்சாலுமே நம்ம வந்து எண்ணெய் எவ்வளோ யூஸ் பண்ணுறோம், டீப் ஃப்ரை ஐட்டம்ஸ்க்கு மட்டும் சொல்கிறேன். நம்ம வந்து கோதுமை மாவில் ஹெல்த்தியாக அந்த கேக்கை சமைக்கிறோன்னு சொல்லி கண்டிப்பாக அந்த பேக்கரி டேஸ்ட் வராது. நம்ம குழந்தைங்களை வந்து
கம்பல் பண்ணி அந்த ஃபுட்டை வந்து சாப்பிட பண்ண வைக்கிறோம். அதாவது அவங்களுக்கு பிடிக்காது, நம்ம செஞ்சு கொடுக்குற சமோசாவோ இல்லை கட்லட்டோ இல்லை கேக்கோ வந்து அவங்களுக்கு டேஸ்ட் பிடிக்காது. அவங்க வந்து நம்ம சமைச்சிட்டோம் அப்படின்றனால நம்ம கம்பல் பண்ணுறனால சாப்பிட்றாங்க. நமக்கு வந்து நிறைய ஃபுட் ஐட்டம்ஸ் வீணாகுது. பர்டிகுலராக அந்த ஸ்நாக்ஸ் பற்றி நான் சொன்ன இந்த பாயிண்ட்டுக்காக எனக்கு நிறைய கமெண்ட் பார்த்தீங்கன்னா குவியும். அதாவது நீங்கள் வந்து வெளியே கடையில் வாங்குறதை வந்துட்டு ஆதரிக்கிறீங்க, அன்ஹெல்தி பழக்கத்தெல்லாம் சொல்கிறீங்க அப்படிலாம் நினச்சிக்காதீங்க. அந்த மாதிரி இருக்கவங்களுக்கு வந்து நீங்கள் கண்டிப்பாக ஆனியன் சமோசா வீட்லேயே செய்யுங்க. நீங்கள் வந்து கோதுமை மாவு யூஸ் பண்ணியே கேக் செஞ்சு கொடுங்க. உங்கள் குழந்தைங்களுக்கு எந்த ஒரு ஐட்டமுமே, ஈவன் சாக்லேட் கூட நீங்கள் வெளியே காசு கொடுத்து வாங்காதீங்க. எல்லாமே நீங்கள் வீட்லேயே ஹெல்த்தியாக ப்ரிப்பேர் பண்ணி கொடுங்க. அதனால் இங்கே ஒரு டிஸ்க்ளைமர் கொடுத்துட்றேன். ஓவராலாக ஃபுட்டில் மட்டுமே, அதாவது ஃபுட்டு சம்மந்தப்பட்ட விஷயத்துலையுமே நம்மளால் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 2000 வரைக்கும் மிச்சம் பண்ண முடியும். அடுத்ததான் மெயின் இது வந்து கேஸ் அண்டு கரண்ட் பில். இதுக்கு வந்து டீட்டெயிலாக தனியாக ஒரு வீடியோ நான் போஸ்ட் பண்ணியிருக்கேன், எப்படி வந்து நம்ம கேஸ் மிச்சம் பண்ணலாம், இபி பில் வந்து எப்படி கேல்குலேட் பண்ணுறாங்க, ஃபஸ்ட் யூனிட்லேருந்து 50 யூனிட் வரைக்கும் என்ன ரேட்டு, 50 யூனிட்டுக்கு மேலே போனால் எவ்வளோ, 100 யூனிட்டுக்கு மேலே போனால் பார்த்தீங்கன்னா மீட்டர் அப்படியே ஃபேன் மாதிரி சுத்த ஆரம்பிச்சிடும். அதனால தான் வந்து பெங்களூரில் இருக்கிற நிறைய பேருக்கு கரண்ட் பில் ரொம்ப ஜாஸ்தியாக வருது. எனக்கு வந்து பிலோ 1000 தான் இப்போ வரைக்கும் வந்துட்டுருக்கு. ஸோ இந்த வீடியோ லிங்க் கண்டிப்பாக நான் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறேன், அதை ரெஃபர் பண்ணிக்கோங்க. அடுத்ததான் நம்ம ஃபோன் டிடிஹெச் வைஃபை இந்த மாதிரி ரீசார்ஜுக்குலாம் வந்து எதை நாம பண்ணால் இது ஃபாலோ பண்ணலாம், இல்லை ஹஸ்பண்ட் இதெல்லாம் சொல்லலாம். ஃபோன் வந்து மாதம் மாதம் ரீசார்ஜ் போடுறத விட 3 மாதத்துக்கு ஒரு தடவை 6 மாதத்துக்கு ஒரு தடவை உங்கள் மொபைலுக்கு வந்து எப்போ எந்த நெட்ஒர்க்காக இருந்தாலும் ஆஃபர்னு சொல்லிட்டு மெசேஜ் வரும். அந்த டைமில் நம்ம ரீசார்ஜ் போடும்போது நமக்கு வந்து கிட்டத்தட்ட ஒரு 200 ரூபாயாவது மிச்சமாகும். இப்போ மாதம் 200 ரூபா போடுறோம்னா 6 மாதத்துக்கு 1200 ரூபா, அதே ஆஃபர் இருக்கிற டைமில் பார்த்தீங்கன்னா அது 850 1000 ரூபீஸ் அந்த மாதிரி வரும். ஸோ அந்த மாதிரி டைமில் நம்ம ரீசார்ஜ் போட்டோம்னா அதுலேயும் காசு மிச்சம் பண்ணலாம். டிடிஹெச் வந்து நீங்கள் பேக்கேஜாக எடுத்துக்கிட்டீங்கன்னா பெஸ்ட். இப்போ நிறைய ஆஃபர் வந்துகிட்டே இருக்கு, நானே பார்த்தேன். இப்போ மந்த்லி சப்ஸ்கிரிப்ஷன் மட்டும் இல்லாமல் இப்போ வந்து நிறைய இந்த மாதிரி நெட்ஃப்ளிக்ஸ், அமேசான், ஹாட்ஸ்டார் ஆப்பு, ஜி டிவி ஆப்லாம், ஐ மீன் இது வந்து இப்போ ரீசெண்ட் அந்த எல்இடி டிவியில் தான் இந்த ஆப்லாம் இருக்கும், படம்லாம் நம்ம பார்க்கலாம். அதுக்கு வந்து ஃப்ரீ சப்ஸ்கிரிப்ஷன் கொடுக்குறாங்க. இப்போ எங்கள் டிவிலேயே அப்படி தான் ஃப்ரீ தான் வந்துட்டுருக்குது. எனக்கு வந்து நெட்ஃப்ளிக்ஸ் ஃப்ரீ வந்துட்டுருக்கு, அமேசான் ஃப்ரீ வந்துட்டுருக்கு. ஸோ இந்த மாதிரி நம்ம ரீசார்ஜ் போடும்போது ஃப்ரீ இருக்கிற மாதிரி நம்ம போட்டுக்கிட்டோம் அப்படின்னா இதுக்கு வந்து தனியாக நம்ம ரீசார்ஜ் போட வேண்டியதில்லை நம்ம மொபைல் ஆப்பில். அது இல்லாமல் நம்ம தேட்டருக்கு போய் பணம் நிறைய செலவாகும். நிறைய மூவி பார்த்தீங்கன்னா கொஞ்ச நாள் உங்களுக்கு ஓடிடியிலே ரிலீஸ் ஆகிடுது. ஸோ அந்த மூவிக்கு செலவு பண்ணுற காசும் நமக்கு இதில் சேவ் ஆகும். இப்போ ரீசெண்டாக என் ஃப்ரெண்டு பார்த்தீங்கன்னா டிடிஹெச்சும் ஒய்ஃபையும் சேர்ந்து ஜியோ நெட்டில் வந்து எடுத்திருந்தா, அவள் வந்து சென்னையில் இருக்கா, ரொம்ப சீப்பாக சொன்னா பிளான். அதாவது ஒய்ஃபை அண்ட் டிடிஹெச் சேர்ந்தே வந்து மாதம் 350 ரூபா தான் சொன்னால். அதில் வந்து இந்த இது ஃபுல்லாகவே அவளுக்கு வந்து டிவியில் ஃப்ரீயாக வருது, அது இல்லாமல் ஒய்ஃபை கனெக்ஷனும் வருது, உங்களுக்கு வந்து அன்லிமிட்டட் டேட்டா கொடுக்குறாங்க. ஆனால் எனக்கு வந்து இங்கே இல்லை, அந்த ஜியோ நெட்டு வந்து எனக்கு இங்கே இல்லை, நான் இருக்கிற ஏரியாவில் இல்லை. இல்லைனா கண்டிப்பாக நான் எடுத்துகிட்டு அதை பற்றி உங்களுக்கு டீட்டெயிலாக சொல்லிடுவேன். ஸோ ஜியோ நெட்டு வந்து உங்கள் ஏரியாவில் இருக்கான்னு பாருங்கள். இவங்க வந்து பெஸ்ட் ஆஃபர்ஸ் கொடுத்துட்ருக்காங்க, அந்த ரூட்டர் கூட ஃப்ரீயாக கொடுக்குறாங்க. இந்த மாதிரி ஆஃபர் இருக்கிற பேக்கேஜ் எதாவது போட்டிங்கன்னா முக்கியமாக நமக்கு இந்த ஆப்லாம் வந்து ஃப்ரீயாக வந்துடும். மொபைலையும் நம்ம பார்க்கலாம், டிவியில் தான் பார்க்கணுன்ட்டு இல்லை, மொபைலில் கூட இந்த ஃப்ரீ சப்ஸ்கிரிப்ஷன் கொடுத்தாங்கன்னா நம்ம பார்த்துக்கலாம். ஃபோர்த் பாயிண்ட் வந்து ஈட்டிங் அவுட் அண்ட் வீக்கெண்ட் எக்ஸ்பென்சஸ். அதாவது சாட்டர்டே சண்டே குழந்தைங்களோட வெளியே போகிறது, அது வந்து முடிஞ்ச வரைக்கும் மாதத்தில் 2 தடவை அந்த மாதிரி வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா கொஞ்சம் அதில் வந்து செலவு கம்மி பண்ணலாம். இல்லை வார வாரம் போகணும் அப்படின்னாலும் அது உங்கள் விருப்பம். அப்புறம் இந்த ஈட்டிங் அவுட், இதை பற்றி எனக்கு வீடியோ கமெண்ட்டில் கூட கேட்டிருந்தாங்க. இந்த வெளியே வாங்கி சாப்பிட்றதை எப்படி கம்மி பண்ணுறது அப்படிலாம் கேட்டிருந்தாங்க. அது வந்து அவங்கவுங்களோட உரிமைன்னு தான் நான் சொல்ல முடியும். இப்போ நான்லாம் வேலைக்கு போயிட்டுருக்கேன், காலையிலேருந்து நைட்டு வரைக்கும் நிற்கிற வேலை எனக்கு வந்து 3 வேளை வீக் டேஸில் சமைக்கிறதே ரொம்ப கஷ்டமாக இருக்கும். ஆனால் நான் சமைச்சிருவேன், அட்லீஸ்ட் வீக்கெண்டில் தான் நான் ரெஸ்ட் எடுக்கணும்னு நினைப்பேன். அப்போ வீக்கெண்ட்லேயும் வந்து நம்ம சமைக்கணும் அப்படின்றப்போ நம்ம சமையலே நம்ம சாப்பிட்றதுக்கு ஒரு சில டைம் போர் அடிக்கும். இன்னொன்று நமக்கு எதாவது ஹெல்த் இஷ்யூஸ் இருக்குது, ரொம்ப டயர்டாக இருக்குது, நம்மளால சுத்தமாக முடியல அப்படின்ற பட்சத்தில் தாராளமாக நம்ம வெளியே ஃபுட் ஆர்டர் பண்ணி சாப்பிடலாம். அது வந்து இதில் கூட நீங்கள் கம்மி பண்ணுங்கள், 365 நாளும் நீங்கள் கண்டிப்பாக சமைச்சு தான் ஆகணும்னு கண்டிப்பாக நான் சொல்ல மாட்டேன். ஏன்னா நான் அந்த மாதிரி பண்ணுறதில்ல. எனக்கு எப்போல்லாம் டயர்டாக இருக்கோ, எனக்கு எப்போல்லாம் முடியலையோ நான் வந்து வெளியே ஆர்டர் பண்ணி சாப்பிட்டுப்பேன், நான் நல்லா ரெஸ்ட் எடுத்துப்பேன். நான் நின்று சமைச்சு மறுபடியும் எனக்கு வந்து கால் வலி ஜாஸ்தியாகி எனக்கு எதாவது ஹெல்த் இஷ்யூ வர்றதில் விட ஹோட்டலில் வாங்கி சாப்பிட்டுப்பேன். ஹோட்டலில் வாங்குறது அன்ஹெல்த்தி அப்படின்னா எனக்கு நான் நிறைய தடவை நாங்கள் வாங்கி சாப்பிட்ருக்கோம். இது வரைக்கும் எனக்கு அந்த மாதிரி எதுவும் ஹெல்த் இஷ்யூஸ்லாம் வந்து ஹோட்டல் ஃபுட்னால வந்தது கிடையாது. இந்த ஹோட்டல் ஃபுட்டு பற்றின டிஸ்க்ளைமரையும் கொடுத்துட்றேன். நீங்கள் வந்து ஹெல்த்தியாக சமைக்கணும்னா கண்டிப்பாக நீங்கள் தாராளமாக 365 நாளும் சமைச்சுக்கோங்க. ஏன்னா ஹோட்டலில் வாங்கி சாப்பிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு ஹெல்த் இஷ்யூ வரும் அப்படின்ற பட்சத்தில் நீங்கள் கண்டிப்பாக நீங்கள் வந்து சமைச்சுக்கோங்க.
எனக்கு தெரிஞ்சு ஹோட்டல்லாம் மூடிடுறது நல்லதுன்னு நினைக்கிறேன். ஏன்னா நிறைய பேர்த்துக்கு இந்த மைண்ட் செட் இருக்குது, ஹோட்டலில் வாங்குறது வந்து அன்ஹெல்த்தி, ஹோட்டலில் சாப்பிட்டாலே நமக்கு ஏதாவது ஆகி உடனே ஹாஸ்பிட்டலில் போய் அட்மிட் ஆயிரும் அப்படின்லாம் நிறைய பேர் நினைக்கிறாங்க. ஆனால் எதுக்கு தெருவுக்கு தெருவு ஒரு 20 ஹோட்டல் 30 ஹோட்டல் ஓப்பன் பண்ணி வச்சுருக்காங்கன்னு தெரியல. இப்போ எங்கள் வீட்டுக்கு வெளியே பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 30 ஹோட்டல் இருக்குது எங்கள் ஏரியாவில். ஃபிஃப்த் பாயிண்ட் வந்து எப்போவுமே எமர்ஜென்சி கேஷ் வந்து உங்களுக்கு கையில் இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க. இந்த மாத சம்பளம் வந்த உடனே உங்களால் எவ்வளோ முடியுமோ அது வந்து ஒரு எமர்ஜென்சி கேஷாக நீங்கள் தனியாக பீரோவில் ஒரு பர்ஸில் போட்டு வச்சிடலாம், இல்லை சாமி ரூமில் பூஜை ரூமில் சாமி படத்துக்கு பக்கத்தில் வச்சிடலாம். இது நிறைய விதத்தில் ஹெல்ப் பண்ணும். இந்த மெத்தட் வந்து நிறைய சப்ஸ்கிரைபருக்கு ஹெல்ப் பண்ண தான் அவங்களே கமெண்ட் செக்ஷனில் சொல்லியிருக்காங்க. ஸோ அந்த மாதிரி எமர்ஜென்சி கேஷ் எடுத்து வைக்கிறது கண்டிப்பாக நமக்கு மெடிக்கல் எக்ஸ்பென்சஸ்க்கு கை கொடுக்கும். திடீர்னு உடம்பு சரியில்லாமல் போகுது, குழந்தை ஹாஸ்பிட்டல் கூட்டிட்டு போகணும், மாச கடைசி கையில காசு இல்லைன்றப்போ அந்த பணத்தை எடுத்து நம்ம யூஸ் பண்ணலாம். அல்லாமல் ஏதாவது திடீர்னு இப்போ நான் வந்து பெங்களூர்ல இருக்கேன், ஊருக்கு போகணும் அப்படின்னா இப்போ கோயம்புத்தூர் டிராவல் பண்ணணும், எங்களுக்கு வந்து டிக்கெட் சார்ஜே பார்த்தீங்கன்னா 1000 ரூபீஸ் வரும் ஒருத்தருக்கு பஸ்ஸுக்கு புக் பண்ணுறதுக்கே. ஸோ அந்த மாதிரி திடீர்னு ஏதாவது ஃபோன் கால் வருது ஊருக்கு கிளம்பணும் அப்படின்னா அந்த எமர்ஜென்சி கேஷ்லாம் அந்த டைமில் யூஸ் ஆகும். இன்னொன்று ஏதாவது திடீர்னு ஃபங்க்ஷன் வைப்பாங்க, இப்போ ஃபெஸ்டிவல் வந்து நமக்கு தெரியும் தீபாவளி எப்போ வருது பொங்கல் எப்போ வருது அதுக்கு நம்ம தயாராக இருப்போம். ஆனால் திடீர்னு வந்து ஃபோன் பண்ணுவாங்க அடுத்த வாரம் வந்து கல்யாணம் வச்சுருக்கேன் வந்துருங்க அப்படிம்பாங்க, அதுக்கு வந்து கிளம்பி போகணும், அங்கே மொய் வைக்கணும், அதுக்கெல்லாம் வந்து இந்த எமர்ஜென்சி கேஷ் நீங்கள் எடுத்து வச்சுட்டே வந்தீங்கன்னா அந்த மாதம் வந்து அந்த கேஷ் வந்து செலவாகாத பட்சத்தில் அதை வந்து சேவிங்ஸாக சேர்த்துக்கோங்க, அடுத்த மாதம் சேவிங்ஸ் கூட சேர்த்துட்டே வரலாம். ஸோ இதுவும் பெரிய சேவிங்ஸாக உங்களுக்கு வந்து கையில் நிற்கும். இன்னொன்று முக்கியமானது 6th பாயிண்ட் பார்த்தீங்கன்னா ட்ரெஸ் அண்ட் அக்சசரிஸில் வந்து நிறைய நம்ம செலவு பண்ணுறோம், அதாவது தேவையில்லாமல் செலவு பண்ணுறோம். ஃபஸ்ட்டு வந்து ட்ரெஸ் எல்லாம் வந்து நம்ம எப்போ வாங்கலான்னு பார்த்தீங்கன்னா ஏதோ ஆஃபர் இருக்கும்போது ஆடி சேல் டைமில் அப்போ எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா கொஞ்சமாவது அதில் ஆஃபர் இருக்குது, பை ஒன் கெட் ஒன் ஆஃபர் வந்து கண்டிப்பாக அதில் கொஞ்சமாவது கொடுக்குறாங்க, அது ஏமாத்துறாங்களா என்னன்னு தெரியல, பட் இருக்குன்னு தான் நான் நினைக்கிறேன். ஏன்னா நான் அந்த மாதிரி டைமில் வாங்கியிருக்கேன். ஜீவனுக்குலாம் ஆடி ஆஃபரில் தான் பார்த்தீங்கன்னா போத்தீஸில் போயிட்டு பல்காக ஒரு 10 செட்டு வாங்கிட்டு வந்துடுவேன், அதில் வந்து 5 செட்டு வந்து வெளியே போடுற மாதிரி வாங்குவேன், 5 செட்டு வீட்டுக்கு போடுற மாதிரி வாங்கிப்பேன். அது பார்த்திங்கன்னா ஒரு 6 to 10 months வரைக்கும் அந்த ட்ரெஸ் தான் அவனுக்கு. ஸோ வீட்டில் போடுற துணி வந்து வீட்டில் போட்டுட்ருப்பான், மிச்சம் இருக்கிற 5 ட்ரெஸ் பார்த்திங்கன்னா இந்த மாதிரி பொங்கல் டைமில் தீபாவளி டைமில் இல்லை அவனுக்கு பர்த்டே டைமில் எங்கே ஊருக்கு போகும்போது நல்ல ஒரு ட்ரெஸ் போடணுன்ற டைமில் யூஸ் பண்ணுவேன். அது கொஞ்சம் பழசாயிடுச்சு கொஞ்சம் பத்தாமல் போயிடுச்சு அப்படின்னா அது வந்து வீட்டு யூஸ் கொண்டு வந்துடுவேன். இந்த மாதிரி நான் மோஸ்ட்லி ஜீவனுக்கு வந்து பல்காக தான் வாங்குறேன். அடுத்ததாக வந்து பர்த்டேக்கு ட்ரெஸ் எடுக்கிறது குழந்தைங்களுக்கு, இந்த தப்புலாம் நானும் பண்ணியிருக்கேன். இந்த ஃபஸ்ட் இயர் பர்த்டே ஆகட்டும் செகண்ட் இயர் பர்த்டேலாம் பார்த்தீங்கன்னா அந்த ஷர்வானி ட்ரெஸ் மாதிரி ரொம்ப கிராண்டாக அப்படிலாம் ட்ரெஸ் வாங்குவோம். அதெல்லாம் இப்போலாம் பார்த்தீங்கன்னா 2500 to 3000 வருது, இப்போலாம் நான் வாங்குறதே இல்லை. ஃபஸ்ட்டு பர்த்டேக்கு மட்டும்தான் எனக்கு தெரிஞ்ச ஜீவனுக்கு அந்த மாதிரி வாங்கினோம். பர்த்டே அன்னைக்கு மட்டும்தான் அந்த ட்ரெஸ் போட்டோம், அதுக்கப்புறம் போடவே இல்லை. ஏன்னா அந்த ட்ரெஸ் வந்து குத்தும், அவங்களுக்கு கம்ஃபர்டபுளாக இருக்காது. ஒரே ஒரு நாளைக்காக இவ்வளோ செலவு பண்ணி அந்த ட்ரெஸ்ஸு வாங்குறதை விட சப்போஸ் அது பெண் குழந்தையாக இருக்கிற பட்சத்தில் ஒவ்வொரு பர்த்டேக்கும் நீங்கள் வந்து 1 கிராம் கோல்டு காயினாக வாங்கி வச்சிங்க அப்படின்னா அந்த குழந்தை பெருசானதுக்கு அப்புறமா எய்தர் அதோட கல்யாண செலவுக்கு அது யூஸ் ஆகும், ஜொல்லாக மாற்றலாம், இல்லை எஜுகேஷனுக்கு வந்து காசு பத்தல அப்படின்னா அந்த காயினை வந்து விற்று நம்ம எஜுகேஷனுக்கு கூட யூஸ் பண்ணிக்கலாம். எனக்கு வந்து கேர்ள் பேபி இருந்துருந்துச்சு அப்படின்னா கண்டிப்பாக நான் ஒவ்வொரு பர்த்டேக்கும் நான் காயின் தான் வாங்கியிருப்பேன், ஜீவன் இருக்கிறதுனால நான் காயின் வாங்குறது இல்லை. அதே மாதிரி நமக்கும் பார்த்தீங்கன்னா ட்ரெஸ்ஸு வந்து இப்போ ஏதாவது ஒரு பெரிய ஃபங்க்ஷன் அதில் வந்து பார்ட்டி வியரிங்கில் அந்த கல்ச்சர் இருக்கிறதுனால எழுதியிருக்கேன், ரொம்ப கிராண்டாக 2500 to 4000 அப்படி சொல்லி அந்த ட்ரெஸ்ஸை வாங்கி அது வந்து நார்மல் டேஸில் அந்த ட்ரெஸ்ஸை போடவே முடியாது, அது வீணாக ஒரு ஓரத்தில் இருக்கும், நம்ம ஏதாவது திடீர்னு குண்டாயிட்டோம் அப்படின்னா அந்த ட்ரெஸ்ஸு பத்தாமல் போயிடும், இந்த மாதிரி பிரச்சனைலாம் இருக்குது. இப்போ நேற்று வீடியோவில் நான் வந்து எனக்கு காலேஜில் இப்போ ஓணம் ஃபங்க்ஷன் வருது, கண்டிப்பாக நான் வந்து ஓணம் சாரி கட்டி தான் ஆகணும், எல்லாருமே கட்டிட்டு வராங்க. ஸோ அது ஒரு பெரிய செலப்ரேஷனாக இருக்கின்ற பட்சத்தில் நான் வந்து ஓணம் சாரி ஆர்டர் பண்ணியிருந்தேன் ஹோல்சேல் டீலர்கிட்ட, அது வந்து ஜஸ்ட் 399 ருபீஸ் தான். ஆனாலுமே நான் வந்து பிளெயின் ஓணம் டிஷ்யூ சாரி ஆர்டர் பண்ணலை, ஏன்னா ஓணம் ஒரு ஃபங்க்ஷனுக்கு மட்டும் கட்டிட்டு அதுக்கப்புறமா நம்ம அதை எடுத்து பீரோவில் வச்சோம்னா திருப்பி அடுத்த வருஷம் ஓணமுக்கு தான் அதை வந்து கட்ட முடியும். எனக்கு வந்து அடுத்த வருஷம் ஓணம் செலிப்ரேஷன் இருக்குமானே தெரியாது, அந்த சாரி அப்படியே வேஸ்ட்டாக போயிடும். அதனால நான் என்ன பண்ணேன்னா அந்த ஒயிட் சாரியில் வந்து பிரிண்டட் டிசைன் இருக்கிற மாதிரி வாங்கிட்டேன் வித் கோல்டன் பார்டர். அப்போ வந்து ஓணமுக்கு மட்டும் இல்லாமல் மற்ற நாள்லையும் அந்த சாரியை என்னால் கட்ட முடியும். இப்படி சொல்லி தான் நேற்று நான் அந்த வீடியோவையே போஸ்ட் பண்ணியிருந்தேன். ஆனாலும் ஒரு சப்ஸ்கிரைபர் நிறைய பேர் நீங்கள் வந்து பிளெயின் இது வந்து ஓணம் சாரியே கிடையாதுன்னு ஒருத்தவங்க சொன்னாங்க, இன்னொருத்தவங்க வந்து நீங்கள் பிளெயின் ஒயிட் வாங்கியிருக்க வேண்டியதானே ஏன் பிரிண்டட் வாங்கினீங்கன்னு சொன்னாங்க. ஸோ மற்றவங்களுக்காகலாம் நான் சாரி வாங்குறது இல்லை, 399 ரூபானாலும் எனக்கு அது ரொம்ப முக்கியம், ஒரு நாள் கூத்துக்காக நான் வந்து அந்த மாதிரிலாம் செலவு பண்ண மாட்டேன். எனக்கு ஒரு சாரி வாங்கினா கண்டிப்பாக அது ஒர்த்தாக இருக்கணும், நான் மறுபடியும் யூஸ் பண்ணுற மாதிரி தான் வாங்குவேன். ஸோ இது வந்து என்னோட நான் பர்ச்சேஸ் பண்ணதை வச்சு உங்களுக்கு நான் எக்ஸாம்பிளாக சொல்கிறேன்.
செவன்த் பாயிண்ட், கடைசி பாயிண்ட், கண்டிப்பாக வந்து சேவிங் பிளான் வேணும். மாதம் மாதம் பணத்தில் வந்து நம்ம சேமிக்கணும், ரெண்டாக பிரித்து சேமிக்கணும். ஷார்ட் டேர்ம் சேவிங் அண்ட் லாங் டேர்ம் சேவிங் அந்த மாதிரி பிரித்து சேமிங்க. அதில் ஷார்ட் டேர்ம் சேவிங்கில் எது எழுதியிருக்கேன்னு பார்த்தீங்கன்னா, குழந்தைங்களுக்கான ஸ்கூல் ஃபீஸு, நீங்கள் சொந்த வீடு வாங்குற கனவில் இருந்தீங்கன்னா அதுக்கான சேமிப்பு. ஏன்னா சொந்த வீடு வாங்குறோம்னா நம்ம கையிலேருந்து இனிஷியல் பேமெண்ட் 12% போடணும், மிச்சதான் ஹவுசிங் லோன். ஸோ அதுக்கு சேமிக்கிறதுக்கு பெஸ்ட் மெத்தட் எதுன்னு பார்த்தீங்கன்னா, ரெக்கரிங் டெபாசிட். இது வந்து நீங்கள் பேங்க்லேயும் போடலாம், போஸ்ட் ஆஃபீஸ்லேயும் போடலாம். பட் பேங்க்ல தான் வந்து உங்களுக்கு ஒரு வருஷம் 6 மாதத்துக்குலாம் போட முடியும். ஸ்கூல் ஃபீஸ்க்கு வந்து ரெக்கரிங் டெபாசிட் இன் பேங்க் தான் பெஸ்ட். இதை பற்றி தனியாக டீட்டெயிலாக ஒரு வீடியோ நான் போஸ்ட் பண்ணியிருக்கேன், அந்த வீடியோ லிங்க் உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் இருக்கும். நான் வந்து ஜீவனோட ஸ்கூல் ஃபீஸ்க்கு ரெக்கரிங் டெபாசிட் தான் போட்டுட்ருக்கேன். நான் சொல்லி நிறைய பேர் ரெக்கரிங் டெபாசிட் போட ஆரம்பிச்சிருக்கீங்க. லாங் டேர்ம் இன்வெஸ்ட்மெண்ட் பார்த்தீங்கன்னா, பெண் குழந்தை இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் வந்து செல்வமகள் சேமிப்பு திட்டம் SSA SSY ரெண்டுமே சேம் தான், அதில் இன்வெஸ்ட் பண்ணலாம். ஆண் பிள்ளை அதாவது பையன் இருந்தான் அப்படின்னா நீங்கள் வந்து பப்ளிக் ப்ராவிடென்ட் ஃபண்டில் போடலாம். இல்லை பெரியவங்க நமக்கு இன்வெஸ்ட் பண்ணுறதுனாலும் நம்ம PPF பப்ளிக் ப்ராவிடென்ட் ஃபண்ட் போடலாம். இந்த ஸ்கீம்ஸ் பற்றி நான் டீட்டெயிலான வீடியோஸ் தனித்தனியாக போஸ்ட் பண்ணியிருக்கேன். அந்த வீடியோஸ்லாம் பார்த்தீங்கன்னா போஸ்ட் ஆஃபீஸ் சேவிங் ஸ்கீம்ஸ் பிளேலிஸ்ட்டில் இருக்கும், அந்த பிளேலிஸ்ட் லிங்க் உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் இருக்கும். ஸோ இந்த மெத்தட்லலாம் நம்ம இன்வெஸ்ட் பண்ணோன்னு வச்சுக்கோங்களேன், 18 வயசில் ஹையர் எஜுகேஷனுக்கு வந்து 50% நம்ம விட்ரா பண்ண முடியும், 25 வயசில் வந்து ஃபுல் அமௌண்ட்டு கிடைக்கும். இதில் வந்து அதிகப்படியான வட்டி வந்து கவர்மெண்ட் கொடுக்குது. ஸோ அந்த ஸ்கீம்ஸை வந்து நீங்கள் ரெஃபர் பண்ணிக்கோங்க. நாளைக்கு வந்து இன்னொரு டீட்டெயிலான வீடியோ இதை பற்றி நான் போடலான்னு நினைக்கிறேன். ஏன்னா இப்போ வந்து ரீசண்டாக நிறைய சேஞ்சஸ் செல்வமகள் சேமிப்பு திட்டமில் வந்து கவர்மெண்ட் கொண்டு வந்திருக்குது. ஸோ மறுபடியும் பார்த்தீங்கன்னா, இந்த அதிகப்படியான வட்டி கிடைக்கிற ஸ்கீம்ஸ் பற்றி வீடியோ வேணும் அப்படின்னா கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். நீங்கள் நிறைய பேர் ரிக்வஸ்ட் பண்ணிங்கன்னா நான் போடுறேன், இல்லைன்னா அந்த கண்டென்ட்டை ரிப்பீட் பண்ணுற மாதிரி ஆகிடும் அப்படின்றனால கேட்குறேன். ஸோ இப் சப்போஸ் நம்ம இதெல்லாம் குழந்தைங்களுக்காக பிளான் பண்ணிட்டோம், குழந்தைங்கள வந்து படிக்க வைக்கிறது நம்ம கடமை. அவங்க படித்து வேலைக்கு போனதுக்கப்புறமா நம்ம அவங்க வந்து நம்மளை காப்பாற்றுனா பரவாயில்ல. சப்போஸ் விட்டுட்டாங்க அப்படின்ற பட்சத்தில் கண்டிப்பாக நம்ம கையில் இருக்கிற காசை வந்து ஏதாவது அதிகமான வட்டி வர ஸ்கீமில் இன்வெஸ்ட் பண்ணிடணும். பண்ணிட்டோம் அப்படின்னா அதில் வர வட்டியை வச்சு நம்ம லைஃப் லாங் நம்ம லைஃபை வந்து ரன் பண்ணிக்கலாம். நானும் அப்படி தான் நினச்சிட்ருக்கேன். ஸோ அது அதிகப்படியான வட்டி எதில் கிடைக்கும்னு பார்த்தீங்கன்னா, நான் வந்து இதுக்கு முன்னாடி போஸ்ட் பண்ண வீடியோஸ் வந்து TNPSC TDFCன்னு ரெண்டு வீடியோ போஸ்ட் பண்ணியிருக்கேன். இது பார்த்தீங்கன்னா ஸ்டேட் கவர்மெண்ட்டோட ஸ்கீம்ஸ், ரெண்டுமே தமிழ்நாடு கவர்மெண்ட்டோட ஸ்கீமு. இதை பற்றியும் உங்களுக்கு வந்து போஸ்ட் ஆஃபீஸ் அண்ட் பேங்க் சேவிங் ஸ்கீம்ஸ் பிளேலிஸ்ட்டில் இருக்கும். ஸோ கீழே கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். மறுபடியும் டீட்டெயிலாக இந்த சேவிங் பிளான் அண்ட் இன்வெஸ்ட்மெண்ட் பிளான் பற்றி வீடியோ வேணும் அப்படின்னா இப்போ இருக்கிற அப்டேட்டோடு நான் போஸ்ட் பண்ண ட்ரை பண்ணுறேன்.